ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹெல்த் ஸ்ரீ சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபிஷ் குழம்பு ரெசிபி பார்க்க போகிறோம். இது வந்து கிராமத்து ஸ்டைலில் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் இம்மிடியட்டாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இந்த ரெசிபியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபிஷ் குழம்பு பண்ணுறதுக்கு உப்பு மஞ்சள் போட்டு நான் ஃபிஷ் பீசஸை வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது ஒரு மணி நேரம் வந்து இப்படி இருக்கட்டும். அப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, அப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் ஒன்று எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தக்காளி 5 தக்காளி அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். தேங்காய் யூஸ் பண்ணாமல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இவங்க வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து மேரினேட் பண்ணியிருக்கேன். ஃபிஷ் ஃப்ரைக்கு எப்பயுமே வந்து நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை மசாலா அப்புறம் வீட்டில் யூஸ் பண்ணுற வத்தல் தூளனையும் சேர்த்து மேரினேட் பண்ணும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது எண்ணெய் வந்து கடாயில் வந்து சூடாகிட்டுருக்கு. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் வெந்தயம் போட்டு தாளிக்க போகிறோம். இப்போது வெந்தயம் வந்து ஆட் பண்ணியாச்சு. வெந்தயம் ஆட் பண்ணி வெந்தயம் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதை வந்து நல்லா வதக்கணும். வதக்கும் போது இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த ஆனியன் பேஸ்ட் இதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இது ஒரு 2 மினிட்ஸ் வதக்கினதுக்கப்புறமாவே இது கூட தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு மசாலாக்களை வந்து ஆட் பண்ணிக்கலாம். வத்தல் பொடி, அதுக்கப்புறமா ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் மிளகுத்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். உப்பு வந்து கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஃபிஷ்லேயும் ஆல்ரெடி இருக்குது. வெங்காயம் வதங்கும் போது நம்ம கொஞ்சம் சேர்த்துருக்கோம். இப்போ மறுபடியும் நல்லா நம்ம வதக்கி இதை வந்து மூடி போட்டு வச்சிடலாம். இது கொஞ்சம் நல்லாவே வந்து வெந்து ஆயில் வந்து பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ நமக்கு ஆயில் நல்லா செப்பரேட் ஆகி நல்லா சூப்பராக வந்துருச்சு பார்த்திங்கன்னா, நல்லா வெங்காயம் பூண்டு எல்லாமே வந்து குக்க ஆகிடுக்கும். இப்போ வந்து நம்ம இதில் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த புளி தண்ணி வந்து சேர்க்க போகிறோம். புளி தண்ணியை வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் அதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் நம்ம மூடி போட்டு வேக வைக்கணும். பாருங்கள், இப்போ வந்து நமக்கு நல்லா புளி தண்ணி எல்லாமே மசாலோடு சேர்ந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க விட போகிறோம். இப்போ திரும்பவும் நம்ம இதை மூடி வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா கொதிக்கும். நல்லா கொதிக்கும் போது தான் வந்து நம்ம ஃபிஷ் ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த ஃப்ளேவர் எல்லாமே நல்லா இருக்கும். இல்லைனா ஃபிஷ் வந்து ரொம்ப உடஞ்சி போயிடும். ஸோ கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு இது வந்து நல்லா கொதிக்குது. கொதிச்சதுக்கப்புறமா இப்போ ஃப்ரிஷ் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், நல்லா சூப்பராக வந்து கொதிச்சிருச்சு. இனிமேல் ஃபிஷ் ஆட் பண்ணிக்கலாம். 1 பை 1 வந்து கொஞ்சம் கேப் விட்டு விட்டு வந்து ஃபிஷ்ஷை வந்து ஆட் பண்ணுங்கள். 1 மேலே 1 போட்டிங்கன்னா அது உடைஞ்சிரும். ஸோ இது மாதிரி ஸ்லோவாக அதை வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம கவர் பண்ணி குக் பண்ண போகிறோம். திரும்ப ஒரு 7 மினிட்ஸ் வரைக்குமே குக் பண்ணலாம். பட் வந்து ரொம்ப சிம்மான ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணணும். இப்போ வந்து கவர் பண்ணி வச்சுக்கிறேன். நல்லா குக் ஆகட்டும், ஒரு 7 மினிட்ஸ் ஆகட்டும். ஸோ நமக்கு சூப்பரான டேஸ்டியான வாசமான கிராமத்து மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எண்ணெய் புரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு. இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள் இந்த மீன் குழம்பு. நீங்கள் எல்லோரும் கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி அல்லது யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய், டேக் கேர். பாருங்கள், ஃபிஷ் ரோஸ்ட்டோட நம்ம குழம்பு அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.